அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு தமிழ் அன்பனின் அன்பு வணக்கங்கள். ஏப்பா, ஒரு வழியாக நம்ம சிஎஸ்கே வந்து தலை தோனி, அப்புறம் மொயின் அலி, அப்புறம் ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் வந்து நம்மளோட ருத்ராஜ் கேக்வாட், இவங்க நாலு பேர் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நம்ம நடக்க போகுது இந்த மெகா ஆக்ஷன் அப்படின்றத ஒரு ப்ரிடிக்ஷன். தலை தோனிக்கிட்டு இருக்க ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, கம்மியான ரேட்டில் சூப்பரான பிளேயர் தூக்குறது தான். எப்படி ருத்ராஜ் கேக்வாட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சூப்பராக எடுத்து, ரெண்டு வருஷம் அவர் செமையாடி சிஎஸ்கே லாஸ்ட் இயர் அவங்க வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் ருத்ராஜ் கேக்வாட். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஸோ வெறும் 20 லட்சத்தில் அவரை வந்து தூக்கி சிஎஸ்கே வந்து கப் அடித்தாங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த வருஷம் அவங்களோட டார்கெட் வந்து சுப்ரனோஷ் சேனாபதி, ஒடிசாவை சேர்ந்த இவர் வந்து 2016-17 அவரோட ஃபஸ்ட் கிளாஸ் கெரியர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் இயர் இந்த இயர் நடந்த விஜயசாரி ட்ராஃபியில் செமையாக ஆடியிருக்காரு. செமையாக ஆடி கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்சில் அபவ் 340 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிருக்கிறாரு. ஒரு ரெண்டு மேட்சில் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. ஸோ செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த இவரை பார்த்த நம்ம சிஎஸ்கே தலை தோனி இவரை தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னைக்கு தூக்கிட்டு வந்து இவருக்கு வந்து பேட்டிங் ஸ்டைல் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து இவரை வச்சு ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த ட்ரையலில் வந்து இவரோட இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் சேனாபதி நம்ம சிஎஸ்கேயில் வந்து கலக்கு வர நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இது வந்து அஃபிஷியலாக இன்னும் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல, ஜஸ்ட் அவங்க வந்து எடுத்து ட்ரையல் தான் பார்த்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன யோசிக்கலான்னா, சிஎஸ்கே வந்து கம்மியான விலையில் ஒரு சூப்பர் பிளேயரை தூக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு அப்டேட் கிடைக்குது. கண்டிப்பாக தலை தோனி இந்த மெகா ஆக்ஷன் இன்னொரு 10 வருஷத்துக்கு நம்மளோட சிஎஸ்கே வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத யோசித்து தான் இந்த முடிவை எடுத்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தோணுது. இது மாதிரியான சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் வேணுமா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தமிழ் அன்பன்.